அதிபர் பிரதமர் மாதிரியான அதிகாரமிக்க பதவிகள் இல்லாம ஒரு நாடு எப்படி இருக்க முடியும்? ஆனா இங்க ஒரு கண்டமே அப்படித்தான் இயங்கிட்டு இருக்கு. அண்டார்டிகா தான் இந்த பெருமைய தன் வசம் வச்சிருக்கிற புவி நிலப்பரப்பு. இந்த கண்டத்தோட பெயரை கேட்டதுமே எல்லாருக்கும் தோன்றது, அங்கதான் மனிதர்களே இருக்க மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு அதிபர்லாம்னு தானே தோணுது. ஆனா இங்கேயும் மனிதர்கள் இருக்காங்க. அதை விட இங்க நடக்கிற மாற்றங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 700 கோடி மக்களுக்கு அதிபரா பிரதமரா இருக்கிறவங்களும் கவனத்துல வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி என்ன இருக்கு இந்த அழகான பனிப்பாறைகளாலான அண்டார்டிகாலன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். என்னடா டக்குன்னு இருட்டிடுச்சேன்னு பாக்குறீங்களா? இங்க ஒரு தடவை இருட்டிடுச்சுன்னா மறுபடியும் சூரியன் வர்றதுக்கு 6 மாசம் ஆகும். 6 மாசம் இரவாகவும் 6 மாசம் பகலாகவும் இருக்கிற பகுதி தான் இந்த அண்டார்டிகா. 1820 தான் அண்டார்டிகா ரஷ்யாவால முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1911 ஒரு தனித்துவமான உறைந்த இரத்த சிவப்பு நிறத்துல நீர்வீழ்ச்சியை கண்டுபிடிச்சாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் அலாஸ்கா நடத்தின ஆய்வுல உப்பு தண்ணியில உள்ள ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட இரும்புனால இது சிவப்பு நிறத்துல இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. இத பிளட் ஃபால்ஸ் சொல்றாங்க. அண்டார்டிக் ட்ரீட்டிங்கிற ஒப்பந்தம் மூலமா December 1, 1959 அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், சிலி, பிரான்ஸ், கிரேட் பிரிட்டன், ஜப்பான், நியூசிலாந்து, நார்வே, தென்னாப்பிரிக்கா, அமெரிக்கா மற்றும் ரஷ்யா போன்ற 12 நாடுகள் ஒன்று சேர்ந்து சிறப்புமிக்க அண்டார்டிக் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டாங்க. அதன்படி அறிவியல் ஆராய்ச்சி இங்கு பெரிய அளவில் செய்யப்படுது. அண்டார்டிக் ஒப்பந்த நாடுகள் எந்த நேரத்திலும் எந்த ஆராய்ச்சி நிலையத்தையும் ஆய்வு செய்ய ஊக்குவிக்கப்படுது. அண்டார்டிகால இந்தியாவுக்கு இடம் இருக்கான்னு கேட்டா இருக்கு. அதோட தென் துருவத்துல இந்தியா சார்பில் 2 செயல்பாட்டு ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. மைத்ரி மற்றும் பாரதின்னு இந்த நிலையங்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. 1985 முன் கட்டப்பட்ட முதல் நிலையமான தக்ஷின் கங்கோத்ரி இப்ப பொருட்களை வழங்குற அடிப்படை போக்குவரத்து முகாமா செயல்படுது. 35 வருஷம் பழமையான மைத்ரி ஆராய்ச்சி நிலையத்தை புதுப்பிப்பதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இது முடிஞ்சதும் இங்க வர விஞ்ஞானிகளுடைய எண்ணிக்கைய இந்தியா அதிகரிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. அண்டார்டிகாவை தன்னோட நாடா சொந்தம் கொண்டாட பல நாடுகள் முயற்சி எடுத்தாங்க. 1959 நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், நார்வே, இங்கிலாந்து, சிலி மற்றும் அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் அண்டார்டிகாவோட வெவ்வேறு பகுதிகளை உரிமை கொண்டாடினாலும் அண்டார்டிகா எந்த நாட்டுக்கானதும் இல்லை. இதில் முழு கண்டத்தின் 42% 6 மில்லியன் சதுர கிலோமீட்டரை ஆஸ்திரேலியா வச்சிருக்கு. இதில் அர்ஜென்டினா எடுத்தது தான் ரொம்பவே சுவாரஸ்யமான முயற்சி. 7 மாத கர்ப்பிணி பெண்ணான சில்வியா முரல்லா டிபால்மா அண்டார்டிகாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட January 7 எமிலியோ மார்க்கோஸ் பால்மாங்கிற ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க. ஆவணங்கள் படி அண்டார்டிகால பிறந்த முதல் குழந்தை இவர் தான். ஆனா சட்டப்படி அவருக்கு அண்டார்டிகால குடியுரிமை இல்லை. அண்டார்டிகா பகுதியில தான் ஓசோன் ஓட்டை இருக்கு. இது ஐரோப்பிய ஒன்றியத்தை விட பெருசுன்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள். காலநிலை மாற்றம், மனித செயல்பாடுகள் பூமியில அதிகரிச்சதுனால ஒரு நாளுக்கு அண்டார்டிகால 41 லட்சம் கிலோ ஐஸ் உருகுதான். கடந்த 40 வருஷத்துல மட்டும் 3 டிரில்லியன் டன், அதாவது 2,721 லட்சம் கோடி கிலோ ஐஸ் உருகிருக்கு. இந்த ஐஸ் உருகிறதுக்கு வேற யாரோலாம் காரணம் இல்லை, இந்த பூமியில இருக்கிற நம்ம எல்லாரும் தான். மனித செயல்பாடுகளால இந்த பூமி வெப்பமயமாயிட்டிருக்கு. இப்ப இந்த ஐஸ் பாறை உடைஞ்சு விழுந்ததை பாத்தீங்கல்ல, ஒருவேளை இங்க இருக்கிற எல்லா பனிப்பாறையும் உருகிட்டா என்ன ஆகும் தெரியுமா? கடல் நீர் மட்டும் 70 மீட்டர் வரைக்கும் உயருமா? அதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு தானே கேக்குறீங்க. அப்படி நடந்தா சென்னை, மும்பை மாதிரியான நகரங்கள் 50 சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணிக்குள்ள போயிடும்னு எச்சரிக்கிறாங்க விஞ்ஞானிகள். பயமா இருக்குல்ல? பனி உருகிறத குறைக்க முடியாதுனாலும்
தடுக்கிற நடவடிக்கைகளில் உலக நாடுகள் இறங்கியிருக்காங்க. சுத்தி பனி, போலார் லைட்ஸ், பெங்க் விண்ணு, அழகா இருக்கிற அண்டார்டிகா நிஜத்துல ஒரு அழகான ஆபத்து. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.